கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்திய சுவிசேஷ திருச்சபை சென்னை பேராயம் பணப்பாக்கம் ஏரியாவில் உள்ள அனைத்து திருச்சபை விசுவாசிகளுக்கும் மூப்பர்களுக்கும் கிறிஸ்துக்குள் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில் ஆலயத்தில் நாம் கூடி வர முடியாத சூழ்நிலைகள், நம்முடைய இல்லங்களிலிருந்தே ஆன்லைன் வழியாக ஏழு வார்த்தையை நாம் கேட்டு பயன்பெறும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாட்களில் நம்முடைய பணப்பாக்கம் ஏரியாவில் உள்ள மூத்த போதகர்கள், குறிப்பிட்ட போதகர்களில் ஏழு பேர் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். இறுதி வார்த்தையாக ஏழாவது வார்த்தையை நம்முடைய சென்னை பேராயத்தின் பிரதம பேராயர் ஐயா அவர்களுடைய செய்தியே நம்முடைய பணப்பாக்கம் ஏரியாவில் நாம் எல்லோரும் கேட்கவிருக்கு. ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புகளுக்காக ஆலயத்தில் கூட முடியாவிட்டால் ஆன்லைன் வழியாக இந்த நம்முடைய இல்லங்களில் இருந்து இந்த செய்திகளை கேட்டு நாம் ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை துதிப்போம். நம்முடைய சபை மூப்பர்கள், சபை போதகர்கள் எல்லாருக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த லெந்து காலங்களை கர்த்தர் இந்த சூழ்நிலைகளில் நாம் ஆசீர்வாதமாக நமக்கு பயன்படுத்திக் கொள்ளவும், இந்த ஏழு வார்த்தை தியானத்தை நாம் இந்த நாட்களில் கேட்கவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை துதிப்போமா. இப்பொழுது இந்த ஏழு வார்த்தையை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து பிரார்த்தனை செய்வோம், ஜபம் செய்வோம். ஜபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தெய்வமே, பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கும். உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுக்காக உம்முடைய மகாபுரிய கிருபையை நினைத்து உம்மை போற்று. இந்த நாட்களில் நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே இருந்து இந்த ஏழு வார்த்தையை தியானத்தை நாங்கள் கேட்கும்படியான வாக்கியத்தை தந்திருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏழு வார்த்தைகளை பேசுகிற எங்களுடைய திருச்சபை போதர்கள் அத்தனை பேருக்காக ஸ்தோத்திரம். ஏழாவது வார்த்தையை பேசுகிற எங்களுடைய பிரதம பேராயர் ஐயா அவர்களுக்காக நன்றியோடு துதிக்கும். நாங்கள் இந்த செய்திகளை எங்களுடைய இல்லங்களிலே இருந்து கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உங்களுடைய கிருபையை தாழ்த்தும் எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட திருச்சபையினுடைய தேவை, ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பங்களின் தேவைகளை ஆண்டவர் சந்தியும். இந்த செய்தியின் ஊடாக நாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளும் உதவி செய்யும். துவக்கம் முதல் முடிவு புரிய உங்களுடைய கிருபையின் பிரசனம் எங்களை தாங்கி வழி நடத்துவதாம். மேற்பிரேசுவின் நேற்ற நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புனிதவெள்ளி நாட்களில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பதாக ஆண்டவர் பொழிந்த ஏழு வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். அதிலே முதலாவது வார்த்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற வார்த்தை மன்னிப்பு என்றுதானே ஒரு வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம் லூக்கா என்ற சுவிசேஷம் 23:34 நாம் வாசிக்கிற போது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிற அறியாத செய்கிற இந்த காரியங்களை நீங்க மன்னிங்க என்று ஆண்டவர் சொல்லி பார்க்கிறோம். மன்னிப்பு. அருமையான தேவனி பிள்ளைகளே, இந்த வேளையிலே உலகம் முழுதுமாய் இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு இன்றைய இல்லங்களிலே யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக அநேக வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த காலங்கள் கொடிதாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்வோம். ஆண்டவர் கற்றுத்தருகிற பாடங்களிலே முதலாவது பாடம், முதலாவது காரியம் மன்னிப்பு என்கிறதான வார்த்தையிலே நாம் சொல்லித்தருகிறார். இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிற போது அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் இருந்தார், யாரை மன்னிக்கும்படியாய் சொன்னார்? பிரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்று தினத்தில் வியாகுல வியாழன் நாளிலே அவர் அரசு செய்தார்கள், கைது செய்யப்பட்டார். இரவு முழுதுமாய் வியாகுலப்பட்டு தூக்கமில்லை, வேதனையோடு அடிக்கப்பட்டு நாளிலே ரத்தம் சிந்துகிற சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சென்ற வாரத்திலே ஓசன்னா
தாவீதின் குமாரனுக்கு ஒசன்னா என்று சொன்ன அதே மக்கள் இந்த வேளையில இன்று இருமுதமாய் சாட்டியினால் அடிக்கப்பட்டு ரத்த சொட்டு சொட்டு சிலுவையிலே அடிக்கப்பட்டவராய் தொங்குகிறவர்களாய் மக்களை பார்த்து வாழ்த்தின அதே மக்கள் சிலுவையில் அறையப்பட்ட மக்களை பார்த்து மனதுருக சொல்லுகிற வார்த்தை இதாவே இவர்களுக்கு மன்னியும். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாத செய்கிறார்கள் என்று நாளிலே அந்த சூழ்நிலையில வேதனையோடு இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் கற்றுத்தருகிற பாடங்களை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளிலே அதற்கெல்லாம் முதலாவது நாம் இருக்கிற காரியங்கள் என்ன இருக்க வேண்டும் என்று எதிர்ந்தால் மன்னிக்கிற தன்மை வரும் என்று வாசிக்கிற போது அவர் நேசித்தார் மனிதனை மக்களை அவர் நேசித்தபடியினாலே எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் மன்னிக்கிற தன்மை அவருக்குள்ளாக இருந்தது. நாளிலே எந்த சூழ்நிலை வந்தாலும் அதில் மன்னிக்கிற தன்மை இருக்கும். அநேகர் சொல்வார்கள் மன்னிக்கவே முடியாது, அந்த வார்த்தையின் இருதயத்தில் குத்தப்பட்டதாக இருக்கிறது. திருக்குறளிலே சொல்லுகிறார் தீயினால் சுட்ட புண் உள்ளாருமே ஆறாது நாவினால் சுட்ட வடு. அந்த வார்த்தையின் இருதயத்தை குத்தப்பட்டதினாலே என்னால் மன்னிக்கவே முடியாது. அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கசப்பு வருகிறது, வேதனை வருகிறது. என்னதான் நன்மை செய்தாலும் அவனை மன்னிக்கிற தன்மை எனக்கு இல்லவே இல்லை என்று சொல்லுகிற உலக பிரகாரமாக மனிதர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை சொன்னார்? காரி துப்பப்பட்டவராய் முழுக்கிரீடம் சூட்டப்பட்டவராய் அந்த சூழ்நிலை இருக்கிற அந்த தருவத்திலே ஜீவன் போய்கொண்டிருக்கிறது, இருமுதமாய் தூக்கம் இல்லை, வேதனையோடு அடிக்கப்பட்டவர்களாய் மரத்திலே தொங்கப்பட்டவராய் சிறுவில் இருக்கிற சூழ்நிலையிலே மக்களை பார்த்து சொல்லுகிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார் என்று சொன்னார். அது காரணம் என்ன? நம்மீது வைத்த அன்பு, நம்மீது வைத்த அன்பு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வேதத்தில் வாசிக்கிறோமே, அந்த அன்பு நிமித்தமாக நம்மை மன்னிக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் மன்னிக்க வேண்டும். ஒருவர் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கும் தன்மை நம்முடைய உலகத்திலே உள்ளத்தில் இருக்குமானால் நாளிலே அதை கட்டாயம் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாளிலே பேசுவது எளிது, பிரசங்கம் பண்ணுவது எளிது, வாழ்க்கை வாழ்வது எளிது, ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம் வாசிக்கிறோமாக செய்வது மிக கடினமாக இருக்கிறது பார்க்கிறோம். பேசிடுறாங்க, பிரசங்கம் பண்ணிடுறாங்க, நல்ல வேதத்தை வாசிக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கை நடைமுறையில் இருக்கிற போது அதை கிரியை செய்ய அவர்கள் மறுக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் கிரியில்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் மன்னித்தால் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் நமக்கு மன்னிப்பார். அதில் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட சகோதரியை எல்லாரும் கொண்டு வந்து நிறுத்துகிறார். கொலை செய்ய வேண்டும், வேதத்தின்படி சட்டத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று எல்லாரும் கூடி வந்து அந்த சகோதரியை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்தார், அதில் அந்த சகோதரி மன்னித்தார். இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே என்று மன்னித்தார். மன்னிக்கிற குணம் அவருக்கு இருந்தபடினாலே அவர் மன்னித்தார். நம்மை மன்னித்திருக்கிறார். நாம் பெரிய நீதிமான் அல்ல, பசுத்துவான் அல்ல, நம்மை ஆண்டவர்னாலே மன்னித்து அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அநேக குடும்பங்களிலே மன்னிப்பு இல்லை, கணவன் மனைவிடத்தில் மன்னிப்பு இல்லை, குடும்பத்தில் மன்னிப்பு இல்லை, ஒருவர் பேசுவதில்லை, ஒருவரிடத்தில் பேசுவதில்லை. ஏனென்றால் அன்பு இல்லாததினாலே மன்னிக்கிற மனம் அவர்களுக்கு இல்லாத போனதை பார்க்கிறோம். அதிலே மன்னிக்க நம்ம ஆண்டு சொல்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு நாம் மன்னிக்க வேண்டும். பேதுருவை அவர் மன்னித்தார், பேதுருவை மன்னித்தார். உலக பிரகாரமான இந்த பேதுருவை அழைத்தார். பின்வாங்கி போன பேதுருவை மீண்டுமாய் கொண்டு வந்து நிறுத்தினார். நிறுத்தின பிறகு மனக்கசந்து அவன் அழுத போது ஆண்டவர் மன்னித்தார். வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரனாய் பேதுரு மாற்றப்பட்டான். அதில் அருமையான தெரிந்து கொள்கிற நாம் அன்பு இருக்கும்போது மன்னிக்கிற தன்மை நமக்கு வரும். இரண்டாவதாக புரிந்து கொள்வது இருக்க வேண்டும். புரிந்து கொள்ள முடிய வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த சூழ்நிலை ஆண்டவர் அறிந்து கொண்டார். தாங்கள் செய்கிறது தேவன் என்றால் செய்திருக்க மாட்டார். பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், யாரை கொலை செய்கிறார்கள், யாரை காரித்துப்பினார்கள், யாரை இழிவான வார்த்தைகளை பேசினார்கள் என்று அறியாது இருக்கிறார்கள். இவர்களை மன்னிங்க ஆண்டவரே என்று அவர் மன்னித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஒருவருக்கு ஒரு மன்னிப்போம், தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவோம். தேவன் அழைத்திருக்கிற அழைத்தை நாம் புரிந்து கொண்டு, அழைப்பை நாம் புரிந்து கொண்டு நாம் மன்னிக்கிற போது நம்மையும் ஆண்டவர் மன்னிப்பார். கசப்போடு வேதனையோடு ஆராதனையில் ஒருபோதும் கலந்து கொள்ளக்கூடாது.
ஆண்டவர் காணிக்கை படைக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஒரு மீது உனக்கு கசப்பு இருந்தால் முதலாவதாக நாளிலே நீ மன்னித்து பிறகு வந்து என் காணிக்கை செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருவருக்கு ஒரு மன்னிப்போம், ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளும் அநேக காரியங்கள் இருக்கிறது, நேரம் நமக்கு இல்லை. ஆகினாலே இன்று இந்த நாளிலே இந்த புனித வெள்ளி கிழமையில ஆராதனையில நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடும், நாளில் ஆண்டவர் கற்றுத்தருகிற பாடும், கேட்கிறவர் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனுமாய் என் சீசனாய் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் மன்னித்தார், அநேகரை மன்னித்தார், நாளில குஷ்டரோகியை மன்னித்தார், அநேக பாவம் செய்தவர்களை மன்னித்தார், நாளில அவரை துரோகம் செய்தவர்களை மன்னித்தார், அவரை காரித்து பின்னவர்களை மன்னித்தார். நீங்களும் நானும் மன்னிக்கும் போது நம்மையும் ஆண்டவர் மன்னிப்பார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களால் கர்த்தர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. நாளில பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவருக்கு ஒரு மன்னிப்பை பேர்பட்ட காரியமா இருந்தாலும் மனக்கசப்பை எடுத்து போட்டு ஆண்டு பிள்ளைகளாய் வாழ்கிற நாம் மற்றவர்கள் மன்னிக்க வேண்டும். மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்கிற போது நம்மை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார், நம்மை குறித்து ஆண்டவர் நாளில் மகிமைப்படுவார். நாம் மன்னித்து அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெப செய்வோமாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், சோதிக்கிறோம் சாமி. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாள் என்று நீர் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டதை போல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த பிள்ளைகளுக்காக நாள் வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே, இவளை மன்னிங்கப்பா. தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாத செய்கிறார்களே, இவளை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நீர் மன்னித்தீர், நாங்களும் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு துரோகம் செய்தவர்களை, எங்களை இழிவாய் பேசினவர்களை, எங்களை குற்றப்படுத்தினவர்களை, எங்களை அழிக்க நினைத்தவர்களை நான் மன்னிக்க நீர் உதவி செய்கிற சாமி. மன்னிக்கும்படிதான் நீர் எங்களை ஆண்டவரே அழைத்திருக்கிறேன். உங்களுடைய கட்டளையும் அதுவும் ஆண்டவரே, நான் மன்னிக்க ஆண்டவரே நான் கிருபி செய்வோமா சிரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே சோத்திரம், நான் கேட்கிறோம் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் நான் காணப்பட உதவி செய்யும் சாமி. ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய சீசர்களுடைய கால்களை கழுவினீர் ஆண்டவரே, அதற்காக சோத்திருக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவர் ரத்தம் சிந்துகிற வேலையிலே நீர் மன்னித்தீரே, எப்பேற்பட்ட துரோகமானாலும் நான் மறு ஆண்டவரை பிறரை மன்னிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இதை கேட்டுக்கொண்டு இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செவிக்கிறோம், அவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பார். நாங்களும் மன்னித்து உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும் சாமி. நாங்கள் பெரிய நீதிமான்கள் அல்ல, பரிசுத்தவான்கள் அல்ல ஆண்டவரே. எங்களை நீர் மன்னித்தீர், உங்களுடைய பிள்ளையாய் நீர் எங்களை சேர்த்துக் கொண்டீர் ஆண்டவரே, அதற்காக சோத்திருக்கிறோம். நாங்களும் பிறரை மன்னிக்க ஆண்டவரே அன்புடைய ஆண்டவரே அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்கிறார். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாய்ப்பினை கொடுத்த ஏற இயக்குனர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பராக. தொடர்ந்து பேசப்போகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பராக. ஆமேன், ஆமேன்.